ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀಮದಾನಂದ ತೀರ್ಥ ಭಗವತ್ಪಾದಾಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿಹಿ ಓಂ. ಸಂಕರ್ಷಣ ಒಡೆಯರು என்ற மகனியரை பற்றியான இரண்டு விஷயங்களை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். சங்கர்ஷணம் யதீந்திராய சாந்தாய அமலச்சேதசே தாந்தாய பஜதாம் கல்பதரவே குரவே நமஃ. சங்கர்ஷண உடையரு அவருடைய காலம் 1810 1862 வரையான இவருடைய காலம். செய்யாற்றின் கரையிலே கரம்பூட்டி சொல்லக்கூடிய அந்த ஒரு கிராமத்திலே, வடார்காடு மாவட்டம், போலூருக்கு கிழக்கே 3 கிலோமீட்டர் தூரத்திலே இவருடைய மூல பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. இவரை பற்றியான ஒரு விசேஷ அம்சம் என்றால், ஜெகநாததாசர் இயற்றிய ஹரிகதாமிரத சாரத்திற்கு, கன்னட கிரந்தத்திற்கு விளக்கத்தை அளித்தவர் சங்கர்ஷண உடையர். இவர் ருத்ராம்ச சம்பூதர். சங்கர்ஷண விட்டலா என்ற முதிரையிலே கன்னடத்திலே கீர்த்தனைகளையும் ரச்சனை செய்தவர். இவருடைய பூர்வாசிரமம், பூர்வீகம் என்று பார்க்கும்போது, இவருடைய மூதாதையர்கள் மாலப்பிரபா என்ற நதிக்கரையிலே பெல்காம் மாவட்டத்திலே சரவத்தி தாலுக்காவிலே குர்லாசூர் என்ற கிராமத்திலே வாழ்ந்தவர்கள். இவருடைய முன்னோர்கள் தார்வாருக்கு பின்னால் இடம்பெயர்ந்தவர்கள். வெள்ளி, தங்கம், முத்து வியாபாரம் புரிந்தவர்கள். இவருடைய மூதாதையர்கள் லக்ஷ்மப்ப நாயக், அவருடைய மகன் கோவிந்த நாயக், அவருடைய மகன் தூமப்ப நாயக், அவருடைய மகனாக நம்ம தம்மன்ன நாயக் என்று சொல்லக்கூடிய பூர்வாசிரம பெயரையுடைய சங்கர்ஷண உடையரோ அவதாரம் புரிகிறார். இவருடைய தந்தையார் தூமப்ப நாயக்கிற்கு 2 மனைவிகள். அதில் 2வது மனைவிக்கு தம்மன்ன நாயக் கொடேகொன்னூரில் ஸ்ரீ சத்யதர்ம சுவாமிகளின் புரிந்த சேவைக்கு பலனாக அவர் கிரகத்திலே இவர் அவதாரம் புரிகிறார். 1810 இவருடைய சுபஜனனம். இவருக்கு சகாலத்திலே உபநயனம், விவாகம் ஆன நேரத்திலும் ஸ்ரீ பீமவராகாச்சாரியா என்ற ஒரு ஆச்சாரியரிடம் சர்வ முக்கியமான கிரந்தங்களை பாடம் படிக்கிறார். தக்க வயதிலே விவாகமாகி 2 குழந்தைகள் பிறந்திருந்தாலும், 22வது வயதிலேயே இவருடைய மனைவி காலமான நேரத்தில் 2வது விவாகம் செய்து கொள்ள இவருக்கு மனமில்லை. இவர் உடுப்பிக்கு பிரயாணம் செய்து சோதை மடத்தினுடைய விஸ்வப்பிரிய தீர்த்தரிடம் சர்வமூல கிரந்தங்கள், மத்வாச்சாரியாருடைய சர்வமூல கிரந்தங்களையும் அதற்கான டீக்கா டிப்பணி கிரந்தங்களையும் பாடம் படிக்கிறார். 30வது வயதிலே பிம்போ உபாசனை செய்து தேகத்தை உடுக்கி விரத நியம அனுஷ்டானங்களை கடைபிடித்து 30வது வயதிலே பாட பிரவச்சனங்களை செய்து மங்களம் செய்கிறார். உத்தராத மடத்தினுடைய யதிகள் பரம்பரையிலே வந்த சத்திய பாராயண தீர்த்தர் யாத்திரை மார்க்கத்திலே இவருடைய ஊருக்கு அருகிலே வரும்போது, இவருடைய சகோதரர் ராமண்ண நாயக் என்பவரிடம் அவர்கள் மடத்தினுடைய ராம வேதவியாச பூஜா நவரத்ன மண்டபத்தையும், தங்க பாத்திரம் கங்காளா என்று சொல்லக்கூடிய தங்க பாத்திரத்தையும் அடகு வைத்து கடன் பெறுகிறார். மடத்தினுடைய நிர்வாகத்திற்காக பெற்ற கடனை அடைப்பதற்காக இவருடைய சகோதரர் ராமண்ண நாயக் பூர்வாசிரமத்திலே தம்மண்ண நாயக்காக இருந்தார். நம்முடைய சங்கர்ஷண உடையரை உடன் செல்ல பணிக்கிறார். சுவாமிகளுடன் தேச சஞ்சாரம் செய்து வாங்கிய கடனை திரும்ப பெறுவதற்காக சென்ற தம்மண்ண நாயக் அவர்கள் பகவான் மேல் இருந்த அதீத பக்தியினாலும், முதலிலேயே சர்வமூல கிரந்தங்களை பாட்டம் செய்த பலனினாலும், அவருடைய ருத்ராம்ச சம்பூதராக விளங்கக்கூடிய மகத்துவத்தினாலும், சத்திய பாராயண தீர்த்தரிடத்திலே பாடங்களை மீண்டும் படிக்கிறார். தேச சஞ்சார மார்க்கத்திலே அவர் குருவினிடலே படித்த பாடத்திற்கு குரு தட்சணையாக அவர் மடத்திலே அடகு வைத்த நவரத்ன மண்டபங்கள், தங்க பாத்திரங்களை திரும்பி மடத்திற்கே திருப்பி கொடுக்கிறார்.
அது மாத்திரமில்லை, தன்னுடைய சகோதரருக்கு மடத்திலே பட்ட கடனுக்காக தன்னுடைய சொத்தையும் தியாகம் செய்து எல்லாவற்றையும் துறந்து மீண்டு உடுப்பிக்கு பிரயாணம் செய்து 32வது வயது நிலை தண்ட தீர்த்த ஸ்நானம் செய்து சத்திய பாராயண தீர்த்தரிடத்திலே 3 நாள் கடினமான உபவாசம் இருந்து அடம் பிடித்து தன்னுடைய வைராக்கியத்தை காண்பித்து யதி சந்யாசாசிரமம் கொடுக்க பிரார்த்தனை செய்து சங்கர்ஷண உடையரு என்ற சந்யாசாசிரமத்தை பெறுகிறார். வெள்ளினா ஆன விக்கிரகமான வேணுகோபால கிருஷ்ண விக்கிரகத்தை உபாசனா பூர்த்தியாக பூஜை செய்தவர் சங்கர்ஷண உடையரு. அவர் தன்னுடைய பூர்வீக இடத்தினிலேயே 2 மாத காலம் தன்னுடைய கிரகத்திலேயே இருந்து வாசம் செய்கிறார். ஆனால் அவருடைய யாத்திரை மார்க்கமானது மீண்டும் கிளம்பி திருப்பதி யாத்திரைக்கு கிளம்பிய அவர் வழியினிலே வராகமூர்த்தி சன்னிதானத்திலே தபசு மேற்கொண்டு ஸ்ரீனிவாசன் கனவிலே ஆக்ஞை செய்ததன்படியாக சோழிங்கர் சென்று யோக நரசிம்மர் ஆஞ்சநேயருக்கு சேவை புரிகிறார். மீண்டும் அவர் வேலூர் மார்க்கத்திலே செல்ல அவருக்கு முன்னால் பகவான் சூச்சனை செய்ததன்படியாக வேலூரில் இருக்கும் நவபிருந்தாவன சத்திரத்திலே சத்யாதிராயருக்கு 9 வருட காலம் அங்கு சேவை புரிந்து குருவினுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரராகிறார். மேலும் அவர் யாத்திரை மார்க்கத்தினிலே சித்தூர் அருகிலே இருக்கும் கிரீம்ஸ்பேட்டை அந்த ஒரு சேத்திரத்திற்கு சென்று அங்கு சிஷ்யர்களுக்கு சர்வமூல கிரந்தங்களையும் ஹரிகதாமிரத சாரம் கிரந்தத்தையும் பாட்ட பிரவச்சனங்களை செய்கிறார். இப்பேற்பட்ட யாத்திரையை மேற்கொண்ட அவர் 1862வது வருடத்தினிலே மார்கசீர்ஷ மாச சுத்த பஞ்சமி துந்துபி வருஷம் அந்த சம்பத்கிரி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மலையின் மேல் நரசிம்மர் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு சேத்திரத்திலே அந்த சம்பத்கிரி நிழலிலே செய்யாற்றின் கரையிலே மலை அடிவாரத்தில் கரம்பொண்டியிலே பிருந்தாவனஸ்தராகிறார். இப்பேற்பட்ட மகாமகிமை பொருந்திய சங்கர்ஷண உடையரு அவர் பிருந்தாவனஸ்தரான பிறகும் கனவிலே தோன்றி தனக்கு பிருந்தாவனம் செய்வித்த அந்த ஒரு இடம் செய்வித்த முறை சரியாக செய்யவில்லை என்று கூறி மீண்டும் தன்னை பூமியிலிருந்து அகழ்ந்தெடுக்க ஆக்கியம் செய்தபோது பூமியிலிருந்து தோண்டிய நேரத்திலே அவர் தான் ருத்ராம்ச சம்பூதர் என்பதை நிரூபிக்கும் வகையிலே தலையிலே 6 அடி நீளத்திற்கு ஜடையும் அன்று பிருந்தாவனஸ்தரான அன்று அவர் தரித்திருந்த கோபிச்சந்திர அங்காரச்சதை துவாதச முதிரை அனைத்தையும் அன்று போல் இன்றும் காண்பித்து அவருடைய ஜடைகள் 6 அடி நீளம் வளர்ந்திருக்க நகங்களும் வளர்ந்திருக்க 8 மாதங்கள் கழித்தும் தன்னுடைய அபரவிதமான மகிமையை தான் ருத்ராம்ச சம்பூதர் என்று காண்பித்து நிரூபணம் செய்தவர் சங்கர்ஷண உடையரு. இவருடைய சிஷ்யர் கோதாவரி ஜில்லாவில் இருக்கும் ரங்கட்ரமண ஆச்சார் சங்கர்ஷண உடையரு ருத்ராம்சர் சம்பூதர் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அவருடைய சிஷ்யர் வெங்கட்ரமண ஆச்சாருக்கு தரிசனமும் ருத்ராம்சராக தரிசனமும் கொடுத்து காட்சியளித்து அனுகிரகம் புரிந்துள்ளார். அதனாலே அவருடைய சிஷ்யர் வெங்கட்ரமண ஆச்சார் சங்கர்ஷண உடையரின் மேலே அபரிதமான சங்கர்ஷண கவசம் கல்பதரு ஸ்தோத்திரம் சங்கர்ஷண மங்களாஷ்டகம் நவரத்ன மாளிகா ஸ்தோத்திரம் போன்ற கிரந்தங்களை ரச்சனை செய்து குருவினுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரராகிறார். இப்படிப்பட்ட அபரிமிதமான மகிமையை பொருந்திய சங்கர்ஷண உடையரு மேருக்கிருத்தியான கன்னட நியாயசுதா என்று சொல்லக்கூடிய ஹரிகதாமிரத சாரத்திற்கு வியாக்கியானம் செய்து அந்த ஹரிகதாமிரத சாரத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களையும் விசேஷ அர்த்தங்களையும் உலகிற்கு பிரகடனப்படுத்தியவர் சங்கர்ஷண உடையர். அத்தகைய மகாமகிமை பொருந்திய சங்கர்ஷண உடையரின் ஆராதனை சுபபர்வ காலத்திலே அவருடைய ஸ்மரணை நமக்கு பகவானுடைய அனுகிரகத்தையும் வாயு பகவானுடைய அனுகிரகத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாகும். பேர்பட்ட மகனியருடைய ஸ்மரணை அவருடைய ஸ்தோத்திரம் அவருடைய சரித்திரம் இதை கேட்பவர்களும் சொல்பவர்களுக்கும் சங்கர்ஷண உடைய குருவான் தரகத பாரதி ரமண முக்கிய பிராணாந்தரகத
கோபால கிருஷ்ண சுவாமி அனுகிரகத்திற்கு அனைவரும் பாத்திராக வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு சங்கர்ஷனுடைய குருவாந்திர கதை பாரதி ரமண முக்கிய பிராணாந்திர கதை கோபாலகிருஷ்ணன் பிரீத்தியாகட்டும் சொல்லி என்று சொல்லி பிரார்த்தனை செய்து ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி முடிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.